ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாரம் சுமக்கும் கிறிஸ்துவின் சபையின் சார்பாக வார்த்தையில் நிலைத்திருங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், அன்பின் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்பதாக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜபம் செய்வோம். அன்பின் தகப்பன் அப்பா, உம்முடைய வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு பரத்திலிருந்து கர்த்தர் நீர் அனுப்பி வைக்கப் போகிற அந்த வார்த்தைக்காக அவியானவர் உங்களை நோக்கி நாம் பார்க்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஏற்ற மண்ணாவை நீர் அனுப்புவீர். இன்னைக்கு எங்களுடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் அப்பா மாற்றி போடத்தக்கதான் ஆண்டவர் வார்த்தை நீர் அனுப்ப போகிறதற்கா என்ன ஆண்டவரே? இதோ இந்த நாளில் அப்பா என்னுடைய கட்டுகளை அறுக்கிற ஒரு வார்த்தை ஆண்டவர் அவியானவரே, இதோ எங்களை ஞானமாய் நடத்தக்கூடிய வார்த்தை ஆண்டவர் இப்பொழுது ஆண்டவர் அப்பா நீர் தாமே அனுப்பி எங்களை நடத்தி எங்களை ஆசீர்வதிக்க போகிறதுக்கு நன்றி செலுத்துகிறேன். திருக்கரத்தில் எங்களுடைய ஆவியாத்மா சரீரங்களை தாழ்த்தும் எங்களை ஆளுகை செய்யும் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமாய் கூட ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேர நாம் கடந்து போகலாம். இன்றைக்கான தலைப்பு, தேவனுக்கு பயந்தால் என்ன நடக்கும்? இன்றைக்கான தலைப்பு, தேவனுக்கு பயந்தால் என்ன நடக்கும் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம். எடுத்துள் கூட வாசிக்கலாம். 25வது சங்கீதம் 12வது வசனத்திலிருந்து கூட நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்றார்னா, தாம் தெரிந்து கொள்ளும் வழி என்ன பண்றாரா, அவனுக்கு போதிக்கிறார். 32வது சங்கீதத்தில் 8வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நான் உனக்கு போதித்து, ஆண்டவர் நமக்கு எப்பொழுது நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார்? இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற வேலையில் அவர் நமக்கு போதிக்கிறார். நம்ம எப்படி பேசணும், நம்ம எப்படி நடக்கணும், நம்முடைய எந்த இடத்துல இருக்கணும், எந்த இடத்துல இருக்கக்கூடாது, இப்படி அநேக காரியத்தை அந்த வழியை என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு போதித்திருக்கிறார். பாருங்க, அவர் பாரு தெரிந்து கொள்ளும், அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவனுக்காக வைத்திருக்கிற அந்த வழியில அவனை நடத்துவார் என்று அர்த்தமாக இருக்கிறார். அப்ப தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு என்ன நடக்கும், அவருடைய வழியில நடத்துவார். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ தேவன் வைத்திருக்கிற வழியில அவனை சரியாய் நடத்துவார் என்று அர்த்தமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவ பயமுள்ள மனுஷன், அப்ப தேவனுக்கு இந்த நாளிலே பயந்து யார் நடக்கிறான், அவனுக்கு ஆண்டவர் அந்த வழியில அவர் வைத்திருக்கிற பாதையில அவர் தெரிந்து கொண்டதான வழியில அவனை நடத்தும்படியாய் அவனுக்கு போதிப்பார். பாருங்க, எல்லா வேதத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பயந்து நடந்திருக்கிறான். நோவா கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு அந்த மனுஷனும் தேவனுக்கு பயந்து இருந்த மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையில பாருங்க, உறுதியா இருக்கிறாங்க. தேவனுக்கு அந்த பயப்படுகிற காரியத்துல கரெக்டா இருக்கிறாங்க, உண்மை உத்தமமா இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம தேவனுக்கு பயப்படுறோம்னு சொன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. இன்னைக்கு நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஒரு சூப்பர்வைசரில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், அந்த சூப்பர்வைசருக்கு ஏன் அங்கே வச்சிருக்கிற பயோமெட்ரிக் அந்த மிஷினுக்கு பயப்படுற அளவுக்கு கூட நம்ம ஆண்டவருக்கு இன்னும் நம்ம பயப்படலை. லேட்டாக போனால் எப்படி, ஐயோ அந்த அந்த மனுஷன் வராரு, இவங்க வராரு. இன்னைக்கு தேவ பயத்தை காட்டிலும் நீங்கள் மனுஷன் மேலே வச்சிருக்கிற பயம் ரொம்ப அதிகமாக இருக்கு. என் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம தேவனுக்கு பயப்படுறோமா? அது ரொம்ப முக்கியம். தெய்வ பயம்னா நீங்கள் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, அவருடைய கற்பனைகளை நீங்கள் சரியாய் கை கொள்ளும்படியாக உங்களை நிதானித்து நீங்கள் யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா, இது தவறு இது சரி என்று நீங்கள் யோசிக்கிறீங்களே அதுதான் தெய்வ பயம். என்னை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லி உங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணுறீங்க பாருங்கள், அதுதான் தெய்வ பயம். பாருங்கள், இன்னும் மேலே சொல்லப்பட்டிருக்கிறது, வசனத்தை வாசிக்கும் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்து கொள்ளும்.
யார் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ தெய்வ பயமுள்ள மனுஷனுக்கு அவனுடைய ஆத்துமாவை என் தேவனாகிய கர்த்தர் நன்மையினால் நிறைய பண்ணுகிறார். அந்த நன்மையினால் அவனை நிரப்புகிறார். தெய்வ பயமுள்ள அந்த மனுஷனுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு அவர் பாருங்க சரியாய் நடத்துகிறார். அவனுக்கு அந்த வழியை போதிக்கிறார், அந்த வழியிலே நடத்துகிறார். என் பிரியமானவர்களே, அவனுடைய ஆத்துமாவை என் தேவனாகி கர்த்தர் நன்மையினால் நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனா என்னுடைய ஆத்துமா நிரம்பணும், என் ஆத்துமா விரும்புகிறதெல்லாம் நடக்கணும், என் ஆத்துமா என்னென்னலாம் ஏங்குதோ அதெல்லாம் என் வாழ்க்கையில கிடைக்கணும் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறீங்களே, இன்னைக்கு அந்த எதிர்பார்க்கிற அந்த இருதயத்துல, அந்த ஆத்துமாவில தெய்வ பயம் இருந்தால் மட்டுமே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வ பயம் இல்லாம இன்னைக்கு கர்த்தருக்கு நீங்க பயப்படாம இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆத்துமாவில் எந்த நன்மையும் நீங்க என்ன பண்ண முடியாது, நீங்க அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. பாருங்க அந்த அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும் என்று சொல்லி. நாம் மாத்திரம் அல்ல, நம்முடைய சந்ததியார் இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆத்துமாவை நன்மை என்றென்றைக்கும் தங்கி இருக்கும். நம்முடைய சந்ததி இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். எப்பொழுது? தேவனுக்கு பயப்படுகிற பொழுது. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு பயந்து இருக்கிறோமா? இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய அந்த பாதையில நம்ம நடக்கிறோமா? கர்த்தர் இதை சொல்லி இருக்கிறார், இல்லை இல்லை அவருக்கு இது பிடிக்காது என்று சொல்லி நம்ம சரி பண்ணி கொண்டு அந்த பாதையில நம்ம நடக்கிறோமா? நம்முடைய இருதயத்தில் சொல்லும், இதை செய்யாத, நீ பண்ணினது ரொம்ப தப்பு, இது பாவம், இது அக்கிரமம், இது கர்த்தருக்கு பிடிக்காது என்று சொல்லும். அதை நீங்க உணர்ந்து நடக்கிறவர்களா, அந்த சத்தத்தின்படி கேட்டு நடக்கிறவர்களா இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க தான் தேவனுக்கு பயப்படுகிறவர்களா இருக்க முடியும். என் பிரியமானவர்களே, இந்த வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு வசனம் தான் இந்த சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அருமையா கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவனுக்கு போதிப்பார். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய ஆத்துமாவில நன்மை தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய சந்ததி இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் மாத்திரமல்ல, நமக்கு பின் வருகிற சந்ததி யாரும் இவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுகிறார்கள். இப்ப மேலும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம், அதுல தெளிவாக இன்னும் எழுதப்பட்டிருக்கிறது. 14வது வசனத்துல, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களிடத்துல கர்த்தருடைய ரகசியம் என்ன பண்ணுமா, இருக்கும். அப்போ கர்த்தர் என்ன செய்ய போகிறார், கர்த்தர் எப்பேற்பட்ட காரியங்களை நடப்பிக்க போகிறார் என்பதை, அந்த ரகசியத்தை யாருக்குள்ள தெரியப்படுத்துறாருன்னு ஆண்டவர் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு அந்த ரகசியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவனுக்குள்ளாக அந்த ரகசியம் இருக்கும், தேவனோடு கூட உறவாட முடியும். தேவன் அடுத்து என்ன செய்ய போகிறார், எந்த மனுஷனை எவ்விதமாக உயர்த்த போகிறார், இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை குறித்து அந்த ரகசியத்தை தேவனாகிய கர்த்த உங்களிடத்தில் அதை வைக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் பண்ணின அந்த உடன்படிக்கையை நமக்கு தெரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். நான் உனக்கு என்ன உடன்படிக்கை வச்சிருக்கிறேன், இன்னைக்கு உன்னோடு கூட என்ன ஆசீர்வாதங்கள்லாம் கொடுக்கும்படியாக, உனக்காய் நான் வைத்திருக்கிற திட்டங்கள் என்ன, உனக்காக நான் வைத்திருக்கிற நோக்கம் என்ன, இதோ நான் உன்னை என்ன பொசிஷன்ல நான் வைக்க போகிறேன், உன்னை என்ன ஸ்தானத்துல நான் உயர்த்த போகிறேன், உன்னை எப்பேற்பட்ட நிலைமையில நான் வைக்க போகிறேன், உன்னை எவ்விதமாக நான் ஆசீர்வதிக்க போறேன் என்று சொல்லி அந்த ரகசியத்தை கர்த்தர் உனக்குள்ளாக வைத்திருக்கிறார்.
அவர் பண்ணின உடன்படிக்கை உனக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். என் பிரிய மாணவர்களே, இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தெய்வ பயத்தோடு இருக்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் வாழ வேண்டிய அந்த வாழ்க்கையில வழியை உங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். இரண்டாவது காரியம், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய ஆத்மாவில் நன்மை தங்கி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது காரியம், அவன் மாத்திரமல்ல அவன் சந்ததியாக இருந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவது காரியம், கர்த்தருடைய ரகசியம் அவனுக்குள்ளாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐந்தாவது காரியம், இதோ தம்முடைய உடன்படிக்கையை அதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு என் தேவனாகிய கர்த்தர் தெரியப்படுத்துவார் என்று உரைத்திருக்கிறது. என் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, எத்தனையோ நாள் நீங்க கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க, எனக்கு ஒரு வழி பிறக்காதான், இதுல இருந்து நான் வெளியில வர்றதுக்கு என்ன வழி என்று தெரியலன்னு சொல்லி நீங்கள் திகைத்து கொண்டிருக்கலாம். நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களா இருக்கும் பொழுது இதோ உங்களுடைய சூழ்நிலைகளை, உங்களுடைய கட்டுல, உங்களுடைய பிரச்சனையில, உங்களுடைய போராட்டத்துல அதிலிருந்து வெளிவரும்படியா தேவனாகிய கர்த்த இதோ உங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாக இருந்தா இதோ உங்கள் ஆத்துமாவில எப்பொழுதும் நன்மை தங்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாக இருக்கிற வேலையில உங்களுடைய சந்ததியார் இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக அவர் செய்வார். நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிற வேலையில உங்களுடைய எல்லா வற்றிலும் எல்லா சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும், இது அடுத்தது என்ன ஆக போகுது என்று தெரியாத நேரத்துல அவருடைய ரகசியத்தை உங்களுக்குள்ளாக அதை வைத்திருப்பார். இன்னும் பாருங்க, அவர் உங்களுக்காக என்ன உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கிறாரோ அது உங்களுக்கு தெரியப்படுத்த தேவனாகிய கர்த்தர் வல்லவராக இருக்க. இன்றைக்கு தேவனுக்கு பயந்தால் என்ன நடக்கும் நான் சொல்றேன், அவர் உங்களுக்கு நடத்த வேண்டிய வழியில நடத்தி அவர் உங்களை போதிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளில அவர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். உங்க ஆத்துமாவில நன்மை உண்டு பண்ண கர்த்தர் கிருபை செய்கிறார். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. 32 சங்கீதத்துல 8 வசனத்துல வாசிச்சது போல என்ன சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ எப்போ அதெல்லாம் பண்ணுவார்னா, ஆண்டவருக்கு பயப்படுகிற வேலையில தான் இவை எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு செய்வார். என்னுடைய வாலிப பிரியாயத்துல கர்த்தர் கொடுத்த வார்த்தை அது, அந்த வார்த்தையை நான் இன்னைக்கு வரைக்கும் கெட்டியா பிடிச்சிட்டேன். எனக்கு நீங்க போதிப்பேன்னு சொல்லியிருக்கேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுவேன்னு சொல்லியிருக்கிறேன், என் மேல் உங்களுடைய கண்களை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். பாருங்க, இப்படியெல்லாம் ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையை நான் பிடித்து கொண்டபடினால ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் எப்படி நடக்கணும் என்று சொல்லி அவர் நான் எனக்கு போதித்து கொண்டிருக்கிறார். தெய்வ பக்தி உள்ள மனுஷனை அவர் நடத்துகிறார். இன்றைக்கு உங்களுக்குள்ளாக அந்த தெய்வ பயம் இருக்கும் என்று சொன்ன, இன்னைக்கு கர்த்தருக்கு நீங்கள் அபீதமாக பயப்படுகிற யாரா இருந்தாலும் சரி, அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ, எவனாக இருந்தாலும் சரி, நீங்க யாராக இருந்தாலும் சரி, என்ன பேக்ரவுண்ட் உடையவங்களா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு நீங்க உயர்வா தாழ்வா, நீங்க எப்படிப்பட்டவங்க, உங்க நிறத்தை பார்க்கல, உங்களுடைய சரீரத்தை பார்க்கல, ஆண்டவர் உங்க மேற்தோற்றத்தை பார்க்கல, உங்க இருதயத்துல இருக்கிற அந்த தெய்வ பயத்தை கர்த்தர் பார்க்கல. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உள்ள எல்லா சூழ்நிலைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். அந்த சூழ்நிலை மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னா உங்களுக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், தெய்வ பயன் ஒண்ணு. அந்த தெய்வ பயன் ஒண்ணு இருந்தது என்று சொன்னா இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உள்ள எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு வழி கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கிறவங்க இருதயத்துக்கு கர்த்தர் ஒரு வழியை அது கொடுப்பார், அந்த வழியை உண்டு பண்ணுவார், அந்த வழிக்கான காரியத்தை உங்களுக்கு போதிப்பார் ஆண்டவர். இரண்டாவது, இன்றைக்கு உங்க ஆத்மாவில் நன்மையை தங்க பண்ணுவார். மூன்றாவது, உன் சந்ததிகள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நான்காவது காரியம், ரகசியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துவார். ஐந்தாவது, அவருடைய உடன்படிக்கையும் தெரியப்படுத்துவார். பிரியமானவர்களே, எல்லா தெய்வ பயத்தோடு கூட என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா?
ஓ ஹல்லேலூயா அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம் தகப்பனே, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, தெய்வ பயத்தை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். தெய்வ பயமுள்ள மனுஷனுக்கு கர்த்தர் எவ்விதமாய் நீர் ஆசீர்வதிக்கிறீர் என்பதை குறித்து அப்பா, என்னென்ன காரியத்தை ஆண்டவர் அப்பா நீர் அந்த மனுஷனுக்கு வைத்திருக்கிறீர் என்பதை ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் அறிந்து கொண்டோம் தகப்பனே. அப்பா கர்த்தாவே, இன்னைக்கு நான் தியானித்த அந்த வார்த்தையின் படி அப்பா, இதன் முதற்கொண்டு தெய்வ பக்தி உள்ள ஒரு மனுஷனால் எங்களை நீர் மாற்றுவீராக. அவியானவரேப்பா, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்குள்ள நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களை பல நடைய செய்யுங்க கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையில் நிலைத்திருக்க செய்யுங்க கர்த்தாவே. இந்த நாளில் எங்களை இருந்து அப்பா எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே, இன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த ஐந்து காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கத்தக்கதான ஒரு தெய்வ பயம் எங்களுக்குள்ள இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்கள் திரு கரத்தில் ஆண்டவர் எங்களை யாவரையும் தாழ்த்தி நாங்கள் ஒப்புவிக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் கூட ஜெபிக்கிறேன் சிவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் பிரியமானவர்களே, ஒரு விசை பாரம் சுமக்கும் கிறிஸ்துவின் சபையின் சார்பாக உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். சபையாரோடு கூட உங்களுக்காக ஜெபிப்பதற்கு நாங்கள் வாஞ்சியோடு கூட இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தையை நீங்கள் மீண்டும் கேட்பதற்கு இல்லை நீங்கள் பகிர்வதற்கு லலித் டைட்டஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ.